பொதுவாக நம்ம எல்லா வருஷமும் புத்தகம் படிக்கணுன்ற பழக்கத்தை வளர்த்துக்கணுன்றத ஒரு ரிசல்யூஷனாக எடுப்போம். ஆனால் கடைசியில் அதை வளர்த்துக்க முடியாமல் போயிருக்கலாம் நிறைய பேருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம சரியான புத்தகத்தை தேர்ந்தெடுக்கல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு தவறான புத்தகத்தை, நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு டாப்பிக்கில், இல்லை ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயத்தை விளக்கி இருக்காத ஒரு புத்தகத்தை நம்ம தேர்ந்தெடுத்து அதை படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, அது ஆரம்பத்தில் போரிங்காக இருக்கும். ஸோ இப்போ தான் நம்ம புத்தகம் படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்க போகிறோம் அப்படின்னா, அந்த நேரத்தில் ஒரு போரிங்கான புத்தகத்தை எடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த ஹேபிட்டை நம்மளால் வளர்த்துக்க முடியாது. ஸோ புத்தகம் படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியா என்னென்னா, உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கில் இருக்கிறதுலே ஒரு நல்ல புத்தகத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது தான். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக, இந்த வருஷம் 2022 நான் படித்ததுலேயே பெஸ்ட் ஒரு 10 புத்தகத்தை உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த புத்தகத்தில் எந்த டாபிக் உங்களுக்கு பிடிக்குமோ அதுலேருந்து ஒரு புத்தகத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு புத்தகம் படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குருவி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. முதல்ல சைக்காலஜிக்கல் ரிசர்ச் சம்மந்தப்பட்ட சில புத்தகத்தை பார்ப்போம். அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச புக், என்னோட ஆல் டைம் ஃபேவரேட்டாகவே மாறின ஒரு புக், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற இந்த புக். ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எவ்வளவு முக்கியம், நம்மளோட நார்மல் ஐக்யூவை விட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏன் ரொம்ப முக்கியம், இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை நம்ம ஏன் நம்மளோட குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும், நம்மளோட வளர்ச்சிக்கு இது எந்த அளவுக்கு முக்கியம், அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த சொசைட்டிக்கு சொல்லித்தரது மூலியமா இந்த சொசைட்டியை குற்றம் இல்லாத ஒரு நல்ல சொசைட்டியாக நம்மளால வளர்த்துருக்க முடியும் அப்படின்றதையும் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ, இல்லை என்னோட எமோஷனை என்னால் ஒழுங்காக ஹேண்டில் பண்ண முடியல அது எப்படின்றத நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலோ, கட்டாயம் இந்த புக்கை வாங்கி படிக்கலாம். ரெண்டாவது புக் மைண்ட் செட் அப்படின்ற இந்த புக். ஸோ இந்த புத்தகத்தை வாங்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன நினச்சேன்னா, டேவிட் காகின்ஸோட புக் மாதிரி ஒரு ஹார்டான மைண்ட் செட் நம்மளை எப்படி ஃபிசிக்கலி ஃபிட்டாக மாற்றோம், இல்லை ஃபிசிக்கலி நம்மளால் முடியாத விஷயத்த கூட ஒரு மைண்ட் செட் எப்படி நம்மளை செய்ய வைக்கும், அப்படிப்பட்ட ஒரு புக்காக இருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கினேன். ஆனால் படித்ததுக்கப்புறம் ரொம்ப மைண்ட் ப்ளோவிங்காக இருந்தது. இதில் சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாருக்கிட்டேயுமே ரெண்டு மைண்ட் செட் இருக்குது, ஒன்று க்ரோத் மைண்ட் செட், இன்னொன்று ஃபிக்ஸட் மைண்ட் செட். ஒருத்தவங்களை பார்க்குறோம், அவங்களால ஏதோ ஒரு விஷயத்த செய்ய முடியல, அதுக்கு சரியான பயிற்சி இல்லை அப்படின்னு நினச்சி அவங்களுக்கான பயிற்சியை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, எந்த ஒரு விஷயத்தையும் பயிற்சி மூலியமாக வளர்த்துக்க முடியும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது க்ரோத் மைண்ட் செட். அதே அவங்கள பார்த்து இவனுக்கு டேலண்ட் இல்லை, இவனால் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொன்னோம்னா அது ஃபிக்ஸட் மைண்ட் செட். இதே விஷயத்தை தான் நம்மளை பற்றியும் நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி என்னெல்லாம் சொல்கிறோம், அதை எப்படியெல்லாம் மாற்றிக்கலாம், எந்த மைண்ட் செட்டை தேர்ந்தெடுக்கிறது மூலியமா நம்ம வளர முடியும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக ஒரு டீட்டெயிலான ரிசர்ச் மூலியமாக சொல்லியிருக்காங்க இந்த புக்கில். ஸோ மைண்ட் செட் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கு வந்து என்னோட செல்ஃப் ஒர்த் வந்து பெருசாக இல்லை, என்னோட செல்ஃப் ஒர்த்தை நான் அதிகரிச்சுக்கணும், என் மேலேயே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. அடுத்த புக் குவயட் அப்படின்ற இந்த புக். இதுவும் ஒரு சைக்காலஜிக்கல் ரிசர்ச் புக். இன்ட்ரோவர்ட்ஸை பற்றி பேசியிருக்காங்க இந்த புக்கில். ஸோ நம்ம எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, இந்த உலகத்தில் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இந்த உலகமே எக்ஸ்ட்ரோவர்ட்கான ஒரு உலகமாக இருக்குது. ஆனால் இந்த எக்ஸ்ட்ரோவர்ட்கான ஒரு உலகத்தில் இன்ட்ரோவர்ட்டோட குவாலிட்டி எவ்வளவு முக்கியம் அப்படின்றத பேசியிருக்கு. ஒரு இன்ட்ரோவர்ட் எவ்வளவு முக்கியமானவர், அவரோட குவாலிட்டிலாம் என்ன, அவருக்கு எப்படிப்பட்ட ஸ்கில்லாம் இருக்கும், அதை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்னதான் நீங்கள் இன்ட்ரோவர்ட்டாக இருந்தாலும், எப்போ தேவையோ அந்த சமயத்தில் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தால் போகிறோம், அப்படி எப்படி எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது அப்படின்றதையும் இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்தாலோ எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தாலோ கட்டாயம் இந்த புக்கை வாங்கி படிக்கலாம். ஒரு புது பெர்ஸ்பெக்டிவை கொடுக்கும் இன்ட்ரோவர்ட் பற்றி உங்களுக்கு. அடுத்து இந்த சைக்காலஜியை அப்ளை பண்ணுற அப்ளைடு சைக்காலஜி பற்றி சில புக்ஸ் பார்ப்போம். நம்ம படித்த சைக்காலஜி எல்லாத்தையும் நம்மளோட லைஃப்பில் எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலான்றதை பற்றி சொல்லியிருக்கிற சில புக்ஸை பார்ப்போம். அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு புக் என்னென்னா, இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்ற இந்த புக். ஸோ இந்த புத்தகத்தில் எதை உங்களுக்கு சொல்லி தருவாங்கன்னா, நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம், ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறோம்னா காஸ்ட்லியான ஐட்டத்தெல்லாம் முன்னாடி, இல்லை தேவையில்லாத விஷயத்தெல்லாம் முன்னாடி வச்சுட்டு, நமக்கு தேவையான ரொம்ப அத்தியாவசியமான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கடைசியில் இருக்கிறதுக்கு என்ன காரணம், இப்படிப்பட்ட விஷயத்தை சினிமாவில் பார்த்துருப்போம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் இதை விட நம்மளால் யோசிக்கவே முடியாத அளவுக்கு நிறைய டாக்டிக்ஸை, சைக்காலஜிக்கல் டாக்டிக்ஸை எப்படி இன்ஃப்ளூயன்சர், ஒரு கம்பெனியில் இருக்கிற ஒரு சேல்ஸ் மேனேஜரோ இல்லை சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவோ நம்ம மேலே பயன்படுத்துகிறாங்கன்றத டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புத்தகத்தை ரெண்டு விஷயத்துக்காக படிக்கலாம். முதல் விஷயம், ஒரு கம்பெனி ஒரு சேல்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க நம்மளை எப்படியெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காகவும், அப்படி அவங்க ட்ரை பண்ணுறப்ப அதுலேருந்து நம்ம தப்பிச்சு நம்மளோட பணத்தை எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படின்றதுக்காக நீங்கள் படிக்கலாம்.
இல்லை நீங்க ஒரு சேல்ஸ் ஜாப்ல இருக்கீங்கன்னா உங்களோட சேல்ஸை அதிகரிக்கிறதுக்கு எப்படிப்பட்ட டாக்டிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதையும் இதில் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆத்தா எனக்கு ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டான ஆளாக தெரிகிறாரு. பொதுவாக ஒரு புத்தகத்தில் இந்த சைக்காலஜிக்கல் டாக்டிக்ஸை சொல்லித்தரப்ப அதை பயன்படுத்துகிறவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தான் சொல்லித்தருவாங்க. நீங்கள் ஒரு சேல்ஸ் மேனாக இருந்தால் இப்படியெல்லாம் சேல் பண்ணலாம், நீங்கள் ஒரு பவருக்கு போகணும்னா இப்படிலாம் பயன்படுத்துங்க, ஒரு நெகோசியேஷன் பண்ணணும்னா இப்படிலாம் அடுத்தவங்கள்ட்ட பேசுங்கன்னு சொல்லித்தருவாங்க. ஆனால் இந்த புத்தகத்தில் உங்கள்கிட்ட இப்படிலாம் பேசுனா உங்களை நீங்கள் எப்படி காப்பாற்றிக்கலான்றதையும் சேர்த்து சொல்லி தந்துருந்தாங்க. ஸோ இந்த புத்தகம் அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கட்டாயம் இந்த புக்கை வாங்கி படிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்த புக் நெவர் ஸ்பிளிட் தி டிஃப்ரென்ஸ் அப்படின்ற இந்த புக். இந்த புக் எதுக்கு உங்களுக்கு பயன்படும்னா உங்களோட நெகோசியேஷன் ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு கட்டாயம் பயன்படும். நம்ம எல்லாருமே லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல நெகோசியேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படி நெகோசியேட் பண்ணுறப்ப அந்த நெகோசியேஷனில் நம்ம எப்படி ஜெயிக்கிறது, எந்த மாதிரியான சைக்காலஜிக்கல் டாக்டிக்ஸை பயன்படுத்துறது மூலியமா அந்த நெகோசியேஷனை நம்ம நினைச்ச இடத்துக்கு கொண்டு வருது அப்படின்றதுலாம் டீட்டெயிலாக இந்த ஆத்தர் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. நம்ம சினிமாலெல்லாம் பார்த்துருப்போம், யாரையாவது கடத்திட்டு போயிட்டாங்கன்னா இந்த பக்கம் ஃபோனில் உட்காந்து நெகோசியேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வேலையை ரொம்ப வருஷத்துக்கு இந்த ஆத்தர் பண்ணியிருக்காரு. ஸோ நெகோசியேஷன் பற்றி நிறைய இவருக்கு தெரிஞ்சிருக்கு. அது எல்லாத்தையுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய கதையோட இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. ஸோ நெகோசியேஷன் ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் இந்த புக்கை வாங்கி படிங்க, உங்களுக்கு அந்த ஸ்கில்லை ஈஸியாக வளர்த்துக்க முடியும். அடுத்த புக் இதே அப்ளைடு சைக்காலஜியை நம்ம பணத்துக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொன்ன புக் தான், சைக்காலஜி ஆஃப் மணி. பொதுவாக இந்த புத்தகத்தை பற்றி அடுத்தவங்க பேசுகிறப்ப அது எனக்கு ரொம்ப தப்பாக தெரியுது. உதாரணத்துக்கு குக்கு எஃப்எம்மோட ஆடை பார்த்தா கூட நான் காலையில் ஆஃபீஸ் போகிறப்ப எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன், திரும்ப வரப்ப எப்படி நான் பணத்தை மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது சுத்த போய் இந்த புத்தகத்துலேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதையோ பணத்தை மேனேஜ் பண்ணுறதையோ கட்டாயம் கற்றுக்க மாட்டீங்க. இந்த புத்தகத்தை படித்து தான் அவங்க பேசினாங்களா அப்படின்னு தெரியல. பட் இந்த புத்தகத்துலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பணத்துக்கு பின்னாடி சைக்காலஜின்னு ஒன்று இருக்குன்றது தான். நம்ம பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறோம்னா ஏன் செலவு பண்ணுறோம், ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்கோம்னா கஞ்சத்தனமாக ஏன் இருக்கும், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா ஏன் பண்ணுறோம், இன்வெஸ்ட் பண்ண பயப்படுறோம்னா ஏன் பயப்படுறோம், இது எல்லாத்துக்கு பின்னாடியுமே சைக்காலஜி இருக்குன்ற ஒரு பாயிண்ட்டை மட்டும்தான் இந்த புத்தகம் சொல்லியிருக்கு. ஸோ அப்படி சைக்காலஜி இருக்குன்னா இப்படிப்பட்ட சைக்காலஜிலாம் இருக்கு, அதுக்கு ஒரு 20 உதாரணத்தை இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டிப்ஸ் அப்படின்றத ஒரு இடத்துல கூட இந்த புத்தகத்தில் சொல்லல, ஒரே ஒரு இடத்துல கடைசி சாப்டரில் இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா நான் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்கிறாரு. அவர் உங்களை இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு கூட சொல்லலை. ஸோ இந்த புத்தகத்தை படிக்கிறது மூலிமா நீங்கள் என்ன தெரிஞ்சுப்பீங்க, பணத்துக்கு பின்னாடி சைக்காலஜின்னு ஒன்று இருக்குன்றத தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. அப்படி நீங்கள் பணத்துக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜி இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டாலே உங்களோட பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை நீங்கள் பார்க்குறப்ப வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பீங்க, சைக்காலஜிக்கெலாம் அதை அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவாக இந்த புத்தகம் கொடுக்கும். கட்டாயம் இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கலாம், படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லாருக்குமே மணின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். ஸோ அடுத்து நம்ம பணம் சம்மந்தப்பட்ட அதே நேரத்தில் ஃபிலாசபியும் சொல்லித்தரக்கூடிய ஒரு புக்கை பற்றி பார்ப்போம், தி அல்மனாக் ஆஃப் நேவல் ரவிகந்த். நேவல் ரவிகந்த் இப்போ நிறைய ஸ்பீச்சஸ் நிறைய பாட்காஸ்ட் எல்லாம் பண்ணுறாரு, முக்கியமாக நிறைய ட்வீட்ஸ் பண்ணுவார். ஒரு ஒரு ட்வீட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நம்மளோட மைண்ட் ப்ளூவிங்கான நிறைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ அப்படிப்பட்ட கருத்து எல்லாத்தையும் சேகரித்து நமக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருக்க ஒரு புத்தகம் தான் இது. ஸோ நேவல் ரவிகந்த் இந்த புத்தகத்தை எழுதலை, எரிக் ஜார்ஜன்சன் அப்படின்றவர் தான் இந்த எல்லா நேவல் ரவிகந்தோட ஒர்க்கை கம்பைன் பண்ணி நமக்கு ஒரு புத்தகமாக கொடுத்துருக்காரு. இந்த புத்தகத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த புக் ஃப்ரீ. நீங்கள் ஹார்ட் காப்பியாக வாங்கினா மட்டும்தான் இந்த புக்குக்கு நீங்கள் பே பண்ணணும். நீங்கள் அல்மனாக் ஆஃப் நேவல் ரவிகந்த் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இதோட வெப்சைட்டில் இந்த புத்தகம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த புத்தகத்தை பற்றி. ஏன்னா பொதுவாக ஒரு புத்தகத்தை எடுக்கிறோம் அப்படின்னா அதனால் பணம் சம்பாதிக்கக்கூடாது, அதை நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லித்தரத்துக்காக தான் செய்யணும் அப்படின்னு நேவல் ரவிகந்தே சொல்லியிருக்காரு. யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காக அட்வைஸ் பண்ணாங்கன்னா அந்த அட்வைஸை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட ஒர்க்கை ஃப்ரீயாக இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்காங்கன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இந்த புத்தகத்துலேருந்து ரெண்டு விஷயத்தை கற்றுப்பீங்க. ஒன்று, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கணும், அதாவது நம்மளோட வெல்த் பில்டிங்ன்றது எப்படி இருக்கணும், வெல்த் பில்டிங்க்கு என்ன தேவை அப்படின்றத கற்றுப்பீங்க. ரெண்டாவது, ஹாப்பினஸ் பற்றி சில விஷயத்தை புரிஞ்சுப்பீங்க. ஸோ ரொம்ப சைக்காலஜிக்கலாகவும் ஃபிலாசபிக்கலாகவும் இருக்குது இந்த புத்தகம். ஸோ அடுத்து நம்ம ஃபிலாசபி சம்மந்தப்பட்ட ஒரு புத்தகத்தை பார்ப்போம். அந்த புத்தகம் கரேஜிஸ் காலிங் அப்படின்ற ஸ்டாய்க் ஃபிலாசபி சம்மந்தப்பட்ட ரயன் ஹால்டேல்னு இந்த புத்தகம். ஸோ இந்த புத்தகம் மூலியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுப்பீங்க, தைரியமாக இருக்கிறதுனா என்ன அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க, ஏன் தைரியமாக இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க, எப்படி தைரியமாக இருக்கணும் அப்படின்றதையும் புரிஞ்சுப்பீங்க. தைரியமாக இருக்கிறதுனா பைக்கில் வேகமாக போகிறதோ
இல்லை அடுத்தவங்கள்ட்ட போய் சண்டை போடுறதும் இல்லை அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. அகிம்சை தான் இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய தைரியம் அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. தைரியமாக இருக்கிறது மூலியமாக மட்டும்தான் உங்களால் ஒரு ஹீரோவாக இருக்க முடியும் அப்படின்றதையும் புரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த புத்தகமும் சொசைட்டியில் இருக்கிற எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு புக் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ கட்டாயம் இந்த புத்தகத்தை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிலாசபி தாண்டி இந்த புத்தகத்துலேருந்து நிறைய கதைகளும் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய நபர்கள் பற்றின கதையும் இந்த அத்தை இந்த புத்தகத்தை சொல்லியிருக்காரு. ஸோ அது கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அடுத்தவங்களை பற்றின கதை அப்படின்னு சொல்கிறதுனால அடுத்து நம்ம ஒரு பயோகிராஃபி பற்றி பார்ப்போம். ஸோ இந்த பயோகிராஃபி என்னென்னா, ஐ எம் மலாலா. என்னோட லைஃப்பில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது ஒன்று என்னென்னா, விமனோட எம்பவர்மெண்ட் அப்படின்றது தான் சொசைட்டியை முன்னேற்றும் அப்படின்னு. ஸோ நான் நிறைய இடத்துல எங்கெல்லாம் போய் பேசுகிறேன்னா அங்கே ஒரு சின்ன கதை சொல்லுவேன், அதை நான் இந்த வீடியோவில் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். எங்களோட காலேஜில் எப்போவுமே ஸ்போர்ட்ஸ் டே நடக்கும். அந்த ஸ்போர்ட்ஸ் டேயில் எப்போவுமே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அவ்வளோ ஈஸியாக அந்த ஓவரால் கப்பை வாங்கவே மாட்டாங்க. ஆனால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் இருக்கிற பசங்க நிறைய போட்டியில் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நிறைய போட்டியில் ஜெயித்தாலும் ஏன் ஓவரால் கப் கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவில் டிபார்ட்மெண்ட்டில் பொண்ணுங்களும் இருப்பாங்க. ஸோ அங்கே பசங்களும் சில போட்டியில் ஜெயிப்பாங்க, பொண்ணுங்களும் சில போட்டியில் ஜெயிப்பாங்க. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நிறைய பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு தான் கிடைக்கும், அவங்க தான் ஓவரால் கப்பை ஜெயிப்பாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எப்போவுமே பசங்க மட்டுமே அதிகமாக உழைச்சி ஒரு இடத்துல ஒரு ஓவராலாக ஜெயிக்க முடியாது அப்படின்றத புரிஞ்சிக்கலாம். ஒரு சொசைட்டியாக ஜெயிக்க முடியாதுன்றதை புரிஞ்சிக்கலாம். ஒரு சொசைட்டி ஜெயிக்கணும் அப்படின்னா அங்கே பெண்களோட கான்ட்ரிபியூஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கேயாவது நான் ஸ்பீச் கொடுக்க போகிறேன், ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கு போகிறேன்னா இந்த விஷயத்தை ஃபஸ்ட் சொல்லிட்டு தான் நான் எல்லாத்தையுமே பேச ஆரம்பிப்பேன். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையை சொல்லியிருக்கிற புக் தான் ஐ எம் மலாலா. ஸோ பாகிஸ்தானில் ஒரு பொண்ணுக்கு எஜுகேஷன் கிடைக்க எவ்வளவு கஷ்டமாக இருந்தது, அதை தாண்டியும் ஒரு பொண்ணு எப்படி எஜுகேஷனை அடைஞ்சாங்க, இன்றைக்கும் எஜுகேஷனுக்காக எப்படி போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை படிக்கிறது மூலயமா நமக்கு ஒரு கிராட்டிடியூடும் கிடைக்கும். இந்தியாவில் நமக்கு எவ்வளவு ஈஸியாக எஜுகேஷன் கிடைக்குது, எவ்வளவு அமைதியாக நம்ம வாழ்கிறோன்ற ஒரு கிராட்டிடியூடையும் புரிஞ்சுப்பீங்க. அதை தாண்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை உங்களுக்கு தெரியும். முக்கியமாக நம்ம எல்லாரும் எதிரின்னு நினைக்கிற பாகிஸ்தானில் இருந்து ஒரு ஆள் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த உலகத்தை பார்க்குறப்ப எப்படி இருக்கும்? உண்மையாக பாகிஸ்தானில் இருக்கிற எல்லாருமே நம்மளோட எதிரியா, இல்லை பாகிஸ்தானில் இருக்கிற எல்லாருமே இந்தியாவையும் எதிரியாக பார்க்குறாங்களா, இல்லை இந்த உலகத்துக்கு நல்லது செய்யக்கூடிய நபர்கள் அங்கேயும் இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையை இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ கதை அப்படின்னு சொன்னதுனால கடைசியாக ஒரு கதை புக்கை பார்த்துடலாம், ஒரு ஃபிக்ஷனை பார்த்துடலாம். அகத்தா கிறிஸ்டி எழுதின அண்ட் தேர் வேர் நன். ஸோ இந்த புக் எனக்கு கிஃப்டாக கிடச்சிது. ரீசெண்டாக ஒரு ஸ்கூலுக்கு என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க, ஒரு காலேஜ்லேருந்து, ரோட்ராக் கிளப்லேருந்து. ஸோ அவங்க எனக்கு இதை கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்ல புக்காக இருந்துச்சு. ஸோ இது ஒரு ஃபிக்ஷன் புக்காக இருக்குது அப்படின்றதுனால இதை பற்றி நான் பெருசாக எதுவும் சொல்ல போகிறதில்ல. பொதுவாக ஒரு ஃபிக்ஷன் புக்கை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணும்போது ரெண்டு விஷயத்தை தான் சொல்லலாம். ஒன்று அந்த புக்கோட பேர், ரெண்டாவது அது என்ன ஜேர்னர் அப்படின்றத சொல்லலாம். ஸோ இந்த புக் என்ன ஜேர்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மர்டர் மிஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இந்த புக் கடைசி வரைக்குமே ரொம்ப என்கேஜ்மெண்ட்டாக இருந்தது. எந்த இடத்துலையும் பெருசாக உங்களால் லாஜிக்கல் மிஸ்டேக் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த புக்கையும் நீங்கள் ஒருவேளை படிக்கலை, சஸ்பென்ஸ் த்ரில்லிங்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வாங்கி படிங்க. ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஷன் புக்கை பற்றி நம்ம பேசலாமா, அதில் இருக்கிற கதையை சொல்லலாமா, ஸ்பாய்லர்ஸ் சொல்லலாமா, அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடலாமா அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. ஸோ அதை பண்ணலாமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பொதுவாக டாப் 10 அப்படின்னு சொன்னாலே அதில் 12 விஷயத்தை சொல்லணுன்ற ரூல்ஸ் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக 2 போனஸை சொல்லியே ஆகணும். ஆனால் இந்த வீடியோவில் நான் அந்த போனஸை சொல்ல போகிறதில்ல, சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் அதை சொல்லாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, எப்பவுமே புக் படிக்கிறதுல மட்டும் எஜுகேஷனில் மட்டும் கவுண்ட் அப்படின்றது முக்கியமே கிடையாது, எவ்வளோ டீப்பாக படிக்கிறீங்கன்றது தான் முக்கியம். ஸோ யாரோ ஒரு ஆள் என்கிட்ட வந்து நீங்கள் எத்தனை புக் படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நான் சிரிச்சிட்டு போயிடுவேன். அதுக்கான பதிலை நான் எதுக்குமே சொல்லவே மாட்டேன். ஸோ எத்தனை புக் படிக்கிறீங்கன்றது முக்கியமே கிடையாது. ஸோ சொன்ன கொஞ்சம் புக்கை ரொம்ப டீப்பாக புரிஞ்சு படிங்க. உங்கள் லைஃப்பில் எதெல்லாம் அப்ளை பண்ணலான்னு யோசிங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக ரிசர்ச் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள், முன்னேற பாருங்கள். நிறைய புக்கை படித்து அடுக்கி வைக்கணும் அப்படின்னும், இல்லை நிறைய புக்கை படிச்சுட்டேன் அப்படின்னு வெளியே சொல்லிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே என்றைக்குமே புத்தகம் படிக்காதீங்க. சில பேர்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, லாக்டவுனில் நான் 100 புக் படிச்சுட்டேன், இந்த ஒரு வருஷத்தில் 100 புக் படிச்சுட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ உண்மையாகவே புக்கை படித்தாங்களா இல்லை என்ன பண்ணாங்க அப்படின்றது எனக்கு புரியவே புரியாது. புக்கே படிக்காதவங்க கூட லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தை ஜாலியாக பண்ணிவிட்டு டிவி பார்த்துட்டு படம் பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் புக் படிக்கிறோம், நம்ம ப்ரொடக்டிவாக பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளே ஏமாற்றிட்டு இத்தனை புக் படிக்கிறது கிட்டத்தட்ட என்டர்டைன்மெண்ட் தான். போர் அடிக்குது, ஆனால் ப்ரொடக்டிவாக எதுவும் பண்ணலன்னா கில்ட்டாகவும் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணணும்னு புக் எடுத்து ஜஸ்ட் படிக்கிறோம், நம்ம எதுவுமே பண்ணலையே அப்படின்ற கில்ட்டும் போகுது, போர்டமும் போகுது. ஸோ புக்கை படிச்சுட்டு தூக்கி போடுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 100 புக் படிக்கணும், 200 புக் படிக்கணுன்ற அவசியமே கிடையாது. கொஞ்சம் புக்கை தேர்ந்தெடுத்து தெளிவாக படிங்க. ஸோ இந்த வருஷம் நீங்கள் படித்ததில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புக் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அடுத்த வருஷத்தில் நான் படித்து அதை உங்களுக்கு சம்மரியாக போடுறேன்.
ஸோ நான் இப்போ சொன்ன ஆல்மோஸ்ட் எல்லா புத்தகத்தோட சம்மரியும் நம்ம சேனலில் இருக்கு. ஸோ அதோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.